தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து பறக்கும் படையினர் இரவு பகலாக செயல்பட்டு கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றி வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூரில் நேற்று 570 கோடி எந்தவித முறையான டாக்குமெண்ட்களும் இல்லாமல் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இது குறித்து நடிகர் விஷால் நேற்று ட்விட்டரில் கூறியிருப்பதாவது, இந்த 570 கோடி ரூபாயை வைத்து ஏராளமான குழந்தைகளுக்கு தேவையான கல்வி, உணவு ஆகியவற்றை பூர்த்தி செய்யலாம் என்று ஆதங்கத்துடன் கூறியுள்ளார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.